வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் ரெண்டு வகையான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறேன். சிக்கனை வச்சு நல்லா கிரிப்ஸியாக டேஸ்டியான முறையில் ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்ய போகிறோம். சிக்கன் விங்ஸ் அண்டு சிக்கன் ஸ்ட்ரிப் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஹாலிடே டைம் போயிட்டுருக்குது, அதனால் இந்த ஹாலிடே டைமில் ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து நம்ம வீட்டில் வந்து இதை சட்டுண்டு ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம கேஎஃப்சிலலாம் போய் இதை வாங்க போனோம்னா ரொம்ப வந்து விலை கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்கும். அதுவே நம்ம வீட்டில் வந்து ரொம்ப எக்கனாமிக்காக செஞ்சிடலாம். அப்போ நம்ம எல்லாம் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணலாம். சாப்பிட்டு சிக்கனோட விங்ஸ் எடுத்து நல்லா க்ளீனாக கழுவி சுத்தமாக வச்சுருக்கேன். ஒரு கிலோ அளவுக்கு இப்போ வந்து நான் அரை கப்பு தயிர் எடுத்திருக்கேன். அதில் வந்து மூணு பச்சை மிளகாய் கொஞ்சமாக மிளகு சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ சிக்கன் விங்ஸில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கலருக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டு மிளகாத்தூள் வந்து நான் ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்க போகிறேன். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா காரமாக இருக்கும். இதை ஊற வச்சு தான் செய்வோம், அதனால் நான் 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அதில் வந்து கரம் மசாலா வந்து நான் வந்து இல்லை 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கரம் மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு அதில் வினிகர் வந்து ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இல்லை சோயா சாஸ் வந்து தேவைக்கு ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் வேண்டாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சோயா சாஸை ஆட் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து நம்ம சிக்கன் 65 மசாலா ஆட் பண்ண போகிறோம். இந்த சிக்கன் 65 மசாலாவிலையும் நல்ல கலர்லாம் இருக்கும், அதனால் நம்ம வந்து கலர் ஆட் பண்ண தேவையில்லை எக்ஸ்ட்ரா. இப்போ தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சால்ட்டெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நான் மிக்ஸில் அடித்து வச்சுருந்தல யோகர்ட்டு பச்சை மிளகா பெப்பர் அந்த இதை வந்து இல்லை பேஸ்ட்டை வந்து இல்லை ஆட் பண்ணிடலாம். இதை ஆட் பண்ணி இதிலையே நல்லா நம்ம ஊற விட போகிறோம். நல்லா போல் நல்லா வந்து நம்ம கையால் ஒரு 2 மினிட்ஸ் வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை 2 ஹவர்ஸ்க்கு நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம். இதை 2 ஹவர்ஸ் ஊற வச்சா தான் இதில் வந்து நல்லா மசாலாலாம் ஏறி நல்லா டேஸ்ட் வந்துடும் சிக்கனில். நான் இதை வந்து இன்னொரு யானத்தில் மாற்றி நான் இதை ஊற வச்சிடுறேன். 2 ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ சிக்கன் விங்ஸுக்கு நம்ம மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் வந்து மைதா மாவு வந்து 2 கப்பு சேர்த்துக்கிறேன். ஆல் பர்பஸ் ஃப்ளார். அதில் வந்து சால்ட் வந்து நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். தேவைக்கு ஆட் பண்ணிக்கணும். ஏற்கனவே சிக்கனில் இருக்குது. மிளகாத்தூள் நான் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். காரத்துக்கு கரம் மசாலா 1/2 ஸ்பூன். இதில் நம்ம இதெல்லாம் சேர்த்தா தான் அந்த மீன் மாவு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சிக்கனை சாப்பிட்றதுக்கும் அந்த நல்லா விங்ஸ் வந்து சூப்பராக இருக்கும் காரஞ்சரமாக. இதில் வந்து பெப்பர் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பவுடர் ஆட் பண்ணிக்குவாங்க 1 ஸ்பூன் அளவுக்கு. என்கிட்ட இல்லை, நான் ஆட் பண்ணிக்கல, நீங்கள் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இவ்வளோ தான் மாவு ரொம்ப சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதில் சிக்கன் ஊறிடுச்சு. அந்த சிக்கனை எடுத்து நம்ம போட்டு நல்லா இந்த மாதிரி எல்லா விங்ஸையும் நம்ம சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் பிரட்டிக்கணும். 4 விங்ஸ் எடுத்து போட்டுக்குவோம். மாவில் போட்டு இப்படி நல்லா பிரட்டிடலாம். பிரட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை எடுத்து 1 செகண்ட்ஸ் நல்லா கூலான வாட்டரில் போட்டுடணும். நம்ம கூலான வாட்டரில் 1 செகண்ட் வச்சுட்டு நம்ம அந்த எல்லாத்தையும் எடுத்துடணும். எடுத்து திருப்பியும் மாவில் போட்டு பிரட்டணும். இவ்வளோ தான் இதோட ஸ்டெப்பு. இந்த மாதிரி நம்ம செஞ்சோம்னா நம்மளுக்கு சிக்கன் விங்ஸு மேல் மாவு ரெடி ஆகிடும். நம்ம அப்போ அதுக்கப்புறம் நம்ம எடுத்து எண்ணெயில் பொடிக்க வேண்டியதான். திருப்பி நம்ம எடுத்து மாவில் பிரட்டி இந்த மாதிரி ஒரு யானத்தில் எடுத்து தனியாக வச்சுடுங்க. ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பு தான், செஞ்சிக்க வேண்டியதான். இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டோன்னா அப்புறம் நம்ம எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு போட்டோம்னா எண்ணெய்லாம் அது அதிகமாக குடிக்காது. நம்மளுக்கு ரொம்ப வந்து எண்ணெய் இழுக்காது. டேஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் நம்ம வீட்லேயே செய்கிறதால. இந்த மாதிரி நம்ம வந்து ஹாலிடே டைமில் செஞ்சு குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் கொடுக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையும் வந்து ஃப்ரை பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஸ்லோவாக வச்சுக்கிட்டு தான் ஃப்ரை பண்ணணும். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஹையாக வச்சுக்கிட்டு அப்புறம் நல்லா ஸ்லோ பண்ணிக்கணும். அப்போ தான் உள்ளெல்லாம் சிக்கன் நல்லா வெந்து வரும். நீங்கள் இதை மாதிரி வந்து வெறும் லெக்கை வச்சும் செய்யலாம், இல்லை சிக்கன் ஆஃப் லெக்கை வந்து 2 வெட்டி கூட செய்யலாம். அது சிக்கன் பீஸ் சொல்லுவாங்க. இது வந்து சிக்கன் விங்ஸ் மெத்தேடு. என்ன எல்லாம் ஒரே மெத்தட் தான். இதுலேயே வந்து சிக்கனை நம்ம மாற்றி சேர்த்தா அது சிக்கன் பீஸு, இது சிக்கன் விங்ஸு, ஃப்ரைடு சிக்கன் சொல்லுவாங்க. அப்போல தான் இதை பாருங்கள் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்தால் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இல்லை இந்த கலரில் தான் இருக்கும். இந்த கலரில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நல்லா மொறுமொருண்டு டேஸ்டியாக வந்திருக்கு. ரொம்ப சிம்பிள், ஆனால் டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்ல காரஞ்சரமாக டேஸ்டியாக இருக்கும். ஈவினிங் டைமில் சட்டுன்னு இதை வந்து நம்ம சிக்கனை நம்ம வந்து மத்தியானமே ஊற வச்சிட்டோம்னா ஈவினிங்கில் சட்டுன்னு போட்டு எடுத்து பிள்ளைங்களுக்கு கொடுத்துடலாம். வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே செஞ்சு கொடுத்தோம்னா ஹாப்பியாக சாப்பிடுவாங்க.
இவ்வளோ தான் டேஸ்டியான சிக்கன் விங்ஸு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து சிக்கன் ட்ரிப்ஸ் தான் செய்ய போகிறோம். சிக்கன் பாருங்கள், சிக்கன் ஸ்ட்ரிப் இப்படி தான் இருக்கும். இது வந்து முள்ளி இல்லாத சிக்கனில் செய்கிறது தான். இதை சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே இது வந்து ரொம்ப பொசு பொசுன்னு இருக்கும், எல்லாருமே ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. மேலே நல்லா கிரிப்ஸியாக உள்ளே வந்து நல்லா சாப்பிட்டா இருக்கும். இது முள்ளி இல்லாமல் செய்கிறது. இது வெறும் பிரஸ்ட்டை வச்சு மட்டும்தான் செய்ய முடியும். டேஸ்ட்டு பார்த்திங்கனா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இதையும் நம்ம ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக வந்து செஞ்சு கொடுக்கலாம். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து சிக்கன் பிரஸ்ட்டு ஒரு நாளை எடுத்து நீட்டு வாக்கில் வெட்டி ரெடி பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி நீங்களும் வெட்டி ரெடி பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு மினிசானமோ அந்தளவுக்கு வெட்டிக்கோங்க. இதில் வந்து ஒரு 4 கரண்டி தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் ஆட் பண்ணிக்கிட்டு இதில் வந்து பச்சை மிளகாய் ஒரு 3, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இதை போய் நம்ம வந்து நல்லா பட்டுமா அரைச்சிட்டு கொண்டு வந்து சேர்த்துக்கலாம். இப்போ அதில் சேர்த்துட்டு இது அதில் சால்ட்டு, தேவையான சால்ட்டு ஆட் பண்ணிக்குவோம். வினிகர் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம், 1/2 ஸ்பூன்னு. கரம் மசாலா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த உப்பெல்லாம் சேர்த்துருக்கோம்ல, நல்லா கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் தூக்கி நம்ம அந்த பிரஸ்ட்டை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா பரட்டி வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம வந்து இதுக்கு பிரெட்டு தூள் வேணும். நான் ரெடி பண்ணிக்கிறேன், உங்கள்கிட்ட ரெடிமெண்ட்டாக இருந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். பிரெட்டு தூள் மிக்ஸியில் வந்து நம்ம தூள் பண்ணிக்கிட்டு அதை ஒரு சட்டியில் போட்டு வறுத்துக்க வேண்டியது தான். மேலே வந்து நம்ம மாவுக்கு வந்து மைதா மாவு 2 கரண்டியும், அதில் சோள மாவு 1 கரண்டியும் ஆட் பண்ணியிருக்கிறேன். சோள மாவையும் மைதா மாவையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து காரத்துக்கு மிளகாத்தூள் வந்து 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு வந்து தேவைக்கு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு மிளகாத்தூள்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் விங்ஸ் மெத்தேடு தான் சேமு. நம்ம இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன் டேஸ்ட்டுக்கு. இப்போ கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். நல்ல மாவை மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இஞ்சி பூண்டு பவுடர் ஆட் பண்ணலாம், இல்லைன்றதால நான் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுடுங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன் கலருக்கு. வேணாண்டா ஆட் பண்ணிக்கோங்க, ஆப்ஷனல் தான். இப்போ வந்து 2 முட்டை உடச்சி அதையும் கொஞ்சம் பால் சேர்த்து அடித்து வச்சுக்கலாம். அப்போ தான் இந்த மாதிரி சிக்கன் ட்ரிப்ஸ் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த மெத்தடில் செஞ்சால் தான். இப்போ நல்லா வந்து அடிச்சிக்கலாம் முட்டையை. இதையும் அடித்து எல்லாம் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். முட்டையை அடித்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ பிரெட்டு தூளும் ரெடியாக இருக்குது. சிக்கனை நல்லா ஊறி வந்துடுச்சு. நல்லா ஒரு தடவை பரட்டி விட்டுக்கலாம். சிக்கனை பரட்டிட்டு இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இப்படி தான் முதல்ல எடுத்து நம்ம மாவில் தான் பரட்டணும். மாவில் பரட்டி செகண்டு நம்ம வந்து முட்டையில் போடணும். முட்டையில் போட்டுட்டு தேர்டு வந்து நம்ம பிரெட்டில் வந்து நல்லா இது பண்ணி எடுத்துக்கணும். பிரெட்டில் வந்து படுற மாதிரி நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பரட்டி விட்டுக்கணும், மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் இதை செஞ்சு எடுத்து வச்சுருங்க. ரொம்ப சிம்பிளான மெத்தடு. ஃபஸ்ட்டு மாவில் தான் நம்ம போடணும். போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து முட்டையில் போடணும். முட்டையில் போட்டால் நம்மளுக்கு வந்து நல்லா ஓட்டும் பிரெட்டு. அதுக்காக தான் முட்டையில் சேர்க்குறோம். முட்டையிலையும் போட்டு நல்லா பரட்டி எடுத்துட வேண்டியதான். இதே மெத்தட் தான் சேமாக, இதே எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்க வேண்டியதான். பாருங்கள், நான் எல்லாத்தையும் இந்த மாதிரி செஞ்சு ரெடி பண்ணிக்கிட்டேன். ரெடி பண்ணிக்கிட்டு நம்ம அப்புறம் எண்ணெயில் போடலாம். ஏன்னா சட்டுன்னு பொரிஞ்சிடும். பக்கத்துலேயே இருந்து ரொம்ப கவனமாக பொரிச்சு எடுக்கணும். கலராக இல்லைன்னா தீஞ்சிரும். ஸ்லோவாக வச்சுட்டு செய்யுங்க. பாருங்கள், நான் இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். ரெடி பண்ணிக்கிட்டு நம்ம எப்போவுமே எண்ணெய் கிட்டே போனால் தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் இந்த ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா சட்டுன்னு செஞ்சிடலாம். இதையும் நீங்கள் மத்தியானமே ரெடி பண்ணி ஊற வச்சுட்டிங்கன்னா போதும். இதை வந்து நம்ம டீ டைமில் வந்து ஒரு 10 மினிட்ஸில் போட்டு எடுத்துடலாம். மாவு மட்டும் ரெடி பண்ணிக்கிட்டு. ரொம்ப ஈஸியான ரெசிபி, ஆனால் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். இதை நம்ம வந்து KFC வாங்கி சாப்பிட போனோம்னா ரொம்ப விலையும் கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்கும். நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப எக்கனாமிக்காக இருக்கும். நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோட நம்ம ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம் இந்த ரெசிபியை. ஹாலிடே டைமில் நீங்களும் இந்த ஸ்நாக்ஸை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதை பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனையும் சேர்த்து அழுத்திடுங்க. நான் அப்போ தான் அடுத்த போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வரேங்க. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்.